மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய விரதத்தோட மகிமைகள் என்ன, பெண்கள் வந்து மார்கழி மாதத்தில் எவ்வாறு வீட்டில் வந்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ற எளிமையான விஷயங்கள் வந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டு முன்னேற்றத்திற்கு பால்வளம் பெருகவும் நல்ல கணவர் அடையவும் ஆயர்படையில் இருந்த இளம் பெண்கள் வந்து நோன்பு செஞ்சாங்க. மார்கழி மாதத்தில் வந்து இந்த நோன்பை வந்து இளம் பெண்கள் வந்து பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி இந்த நோன்பை வந்து அழைக்கிறாங்க. இந்த பாவை நோன்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி ஆகியவற்றை வந்து பெண்கள் பாடுவாங்க. இறைவன் கண்ணனை நினைத்து ஆண்டாள் பாடிய திருப்பாவை 30 பாடல்கள் வந்து வச்சுருக்குங்க. சிவனை நினைத்து மாணிக்கவாசகர் பாடிய திருவெம்பாவை 20 பாடல்கள் வந்து கொண்டது. இந்த 20 பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்களும் சேர்ந்து அதுவும் 30 பாடல்களாக மார்கழி மாதம் முழுவதும் 30 நாளும் வந்து நம்ம பாட வேண்டும், கேட்க வேண்டும். மார்கழி மாதத்தில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த ஓசோன் காற்று வந்து அதிகமாக இருக்கும். அதனால காலையில 4:30 எழுந்து நீராடி திருப்பாவை பாடலை வென்று 3 முறை படிக்க வேண்டும். மார்கழி முதல் நாள் அன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் பாடலை வந்து நம்ம துவக்க பாடலாக பாட வேண்டும். மார்கழி 29 நாட்களே இருப்பதால் கடைசி நாளில் வந்து கடைசி 2 பாடல்களை 3 முறை பாட வேண்டும். விரத நாட்களில் நெய் பால் சேர்த்த உணவு வகைகள் வந்து நம்ம உண்ணக்கூடாது. மற்ற எளிய வகையான உணவை வந்து நம்ம சாப்பிடணும். ஆண்டாள் பெருமாள் படம் வைத்து உதிரிப்பூ தூவி காலையிலும் மாலையிலும் நம்ம வந்து வழிபட வேண்டும். இவ்வாறு செய்வதனால என்ன அப்படின்னா, ஆண்டாள் மடம் மகிழ்ந்து சிறந்த கணவரை வந்து தர நமக்கு அருள்வாங்க. திருமண தடைகள் அனைத்துமே வந்து நீங்கிவிடும். இறைவனை எவ்வாறு பூஜிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் எல்லா கோயிலுமே வந்து அதிகாலையில் பூஜை நடக்குங்க. கோயில்களில் மட்டுமில்லாமல் வீடுகளையும் வந்து நம்ம சுத்தம் செய்து காலை 8:30 எளிய பூஜை ஒன்றை வந்து பெண்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்ய வேண்டும். திருமணமான பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை செய்தால் மாங்கல்ய வளம் கூடும். திருவிளக்கேற்றி நம் இஷ்ட தெய்வங்களுக்கு பூச்சரம் அணிவித்து உதிரிப்பூக்கள் தூவி அந்த தெய்வங்கள் குறித்த பாடல்களை வந்து நம்ம பாட வேண்டும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தை சாதம், சுண்டல் அப்படின்னு சில இந்த மாதிரி உணவு வகைகள் வந்து சாமிக்கு படைக்க வேண்டும். கற்கண்டு சாதம் அமுதம் போல் இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். திருமணமாகாத பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெய் பால் சேர்த்த உணவு வகைகள் வந்து சேர்க்காமல் வந்து இருக்க வேண்டும். நெய் சேர்க்காத சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம் முதலியவற்றை செய்து நம்ம வந்து பூஜைக்கு வைத்து சாமியை வந்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடுறதுனால நமக்கு வந்து நல்ல கணவர்மார்கள் கிடைக்கும். திருமணமான பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய இந்த பூஜை செய்வதனால் கணவரோட ஆயுள் வந்து அதிகரிக்குங்க. என்னங்க, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்தோட மகிமை என்ன, மார்கழி மாதத்தில் வீட்டில் நம்ம எளிமையாக எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமாக.